Hi friends, ellarkku namaskaram. Welcome to Forex Tamil. ee video la naan ungalku endha padipichu tharan pona parna or skrill account engena open cheya parna nammal kaana pona. So nammal forex market il trade yana karanam or forex market parangadhu or international market ah. So nammalku theerchettum or international method of transfer cheyanla or option venum. So skrill vandu or one of the method ah. அதே மாதிரி இது ஒரு வந்துட்டு ஸ்கில் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் பின்னா நமக்கு ஸ்கில் அக்கௌண்ட் வந்துட்டு வேர்ல்டில் எப்படின்னு வந்துட்டு நமக்கு ட்ரான்ஸ்லேஷன் செய்யும். இது ஸ்கில் அக்கௌண்ட் வந்துட்டு சிம்லர் லைக் பேங்க் மாதிரி தானே. அதே மாதிரி இது வந்துட்டு சேஃபாக ஒரு அக்கௌண்ட்டும் ஆன. ஸோ நீங்களுக்கு பேடிக்கின்ற அவசியம் இல்லை ஸ்கில் அக்கௌண்ட் எந்தான வருது. ஸ்கில் வந்துட்டு ஒரு சேஃபாக அக்கௌண்ட் ஆனால் ஸோ இதான ஸ்கில் வெப்சைட் இந்த பேஜ். ஸோ இதுந்த லிங்க் நான் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் செய்து விடா. ஸோ ஆ லிங்க் கிளிக் தான் டேரெக்டாக ஈ பேஜ்லிக்கே வரா. So, ஆதம் கெட் ஸ்டார்டட் பண்ண பட்டன் கிளிக் யூ. ஸோ இது கிளிக் இது பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜிலிக்கு போவோம். ஸோ இதில் ஆதி நீங்கள்ட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். உங்களோட நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி. ஸோ நேம் வந்துட்டு ஆஸ் பர் நீங்கள்ட ப்ரூஃபில் இல்லை எந்த பேர் அதே பேருக்கு கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு 8 கேரக்டர்ஸ் ஆகணும். ஒரு லெட்டரும் பின்னா ஒரு நம்பர் அல்லிங்க ஒரு சிம்பிள். ஸோ ஒன்ஸ் இது கொடுத்து கழிஞ்சிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பட்டன் உண்டாகும். அது வந்துட்டு கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் செய்து கழிஞ்சா இது பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜிலுக்கு போகும். இதில் நீங்கள்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அட்ரஸ் வந்துட்டு நீங்கள்ட ப்ரூஃபில் எந்த அட்ரஸ்ஸாக இல்லாது அதே அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இது கொடுத்துக்கிட்டு செக் யூ நீங்களுக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தோம்னு வருங்க. அது கழிஞ்சு கண்டினியூ ப்ரெஸ் பட்டன் வேணும். இது இதில் நீங்கள்ட ஃபோன் நம்பரை டைப் பண்ணணும். அதில் ஒரு 6-digit கோடு ஒன்று உண்டாகும். ஆ கோடு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 6-digit பின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ ஈ பின்னான என்டர் சேனலில் பின். ஸோ அது கொடுத்து கழிஞ்சா நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள்ட இங்கே பேஜ் வரும். அதில் வந்துட்டு ஸ்கில் கிளிக் செய்தால் டேஷ்போர்டுலிக்கு போகும். ஸோ இதான நீங்களோட டேஷ்போர்டு என்னென்ன நீங்களோட டேஷ்போர்டு காணுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் செய்யும். அதில் வந்துட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கிளிக் செய்துட்டு நீங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தோம்னு செக் செய்யும். அது கண்டு நீங்கள் அதில் இமெயில் ஐடி வந்துட்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ என்ன எடுத்து வெரிஃபை பண்ண ஒரு சுவிட்ச் உண்டாகும். ஸோ இமெயில் ஐடியில் வந்துட்டு ஒரு 6-digit கோடு போயிண்டாகும். ஆ கோடு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இப்போ நீங்களுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் பாருங்கள். செக்யூரிட்டி பண்ண ஒரு ஆப்ஷன் உண்டாகும். செக்யூரிட்டியில் கிளிக் செய்தால் அதில் நீங்கள்ட பாஸ்வேர்டு பின்னு ஆத்தன்டிகேஷன் மெத்தட் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் செய்யும். இப்போ வெரிஃபிகேஷன் பண்ண இது கிளிக் செய்யும். இது வந்துட்டு தாழ வெரிஃபை நவ் பண்ணிட்டு ஒரு பட்டன் உண்டாகும். அது கிளிக் செய்யணும். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள்ட ப்ரூஃப் வந்துட்டு அட்டாச் செய்யணும். ஸோ ஒன்ஸ் இது அட்டாச் செய்து கழிஞ்ச உடனே இப்போ இங்கே ஒரு பேஜ் வரும். அதில் வந்துட்டு கோல்ட் டெபாசிட் பண்ண ஒரு சுவிட்ச் உண்டாகும். அது கிளிக் செய்யணும். ஸோ ஒன்ஸ் இது கிளிக் செய்தால் இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட். இப்போ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பின்ன நெட்டல்லர், பிட்காயின், பின்ன யூபிஐ, பின்ன ஆஸ்ட்ரோபே, நெட் பேங்கிங், இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் செய்யண காரணம் நம்ம வந்துட்டு கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டில் நம்மள பே செய்யலாம். ஸோ இதில் இப்போ டெபாசிட் நம்ம கிளிக் செய்யும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள்ட கார்டும் எக்ஸ்பிரி டேட்டும் சிவிவி டைப் பண்ணணும்.
സോ ഇതിൽ വന്നിട്ട് നിങ്ങളുടെ അമൗണ്ട് എത്ര വെച്ച് ടൈപ്പ് ചെയ്യാം. സോ നാ വന്നിട്ട് മിനിമം അമൗണ്ട് കൊടുത്തുണ്ട്. സോ കൺഫേം കൊടുക്കണം. സോ നോ ഇപ്പോൾ ഡെപ്പോസിറ്റ് സക്സസ്ഫുൾ എന്ന് വന്നിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ വന്നിട്ട് ഗോ ടു ഡാഷ്ബോർഡ് പറഞ്ഞൊരു ബട്ടൺ ക്ലിക്ക് ചെയ്യണം. ഇപ്പോൾ ഡാഷ്ബോർഡിൽ വന്നിട്ട് നിങ്ങളുടെ ഇട്ട അമൗണ്ട് വന്നിട്ട് റിഫ്ലക്ട് ആയിട്ടുണ്ട്. ഇതിൽ നിങ്ങൾ മെയിനായ കാര്യം എന്താ ശ്രദ്ധിക്കേണ്ട പറഞ്ഞാൽ നിങ്ങളുടെ ബേസ് കറൻസി വന്നിട്ട് നിങ്ങൾ ഏത് കൺട്രിയിലല്ലതോ ആ കൺട്രിയിലത്തെ കറൻസിയാണ് നിങ്ങൾ ബേസ് കറൻസിയെ ചൂസ് ചെയ്യേണ്ടത്. ഇപ്പോൾ ഞാൻ ഇന്ത്യയിലല്ല, കാരണം INR വന്നിട്ട് എൻ്റെ ബേസ് കറൻസിയെ ഞാൻ ചൂസ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഫോർ എക്സാമ്പിൾ നിങ്ങൾ വേറെ കൺട്രിയിൽ ആണ് പറഞ്ഞാൽ ആ കൺട്രിയിലത്തെ കറൻസി വേണം നിങ്ങൾ ബേസ് കറൻസിയെ ചൂസ് ചെയ്യേണ്ടത്. സോ ഇത് രജിസ്റ്റർ ചെയ്യുമ്പോൾ തന്നെ നിങ്ങൾ ചൂസ് ചെയ്യണം. എന്താ കാരണം പറഞ്ഞാൽ വൺസ് ഇത് ചൂസ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ പിന്നെ മാറ്റാൻ പറ്റില്ല. പിന്നെ നിങ്ങൾ വേറെ കറൻസി നിങ്ങൾ ചൂസ് ചെയ്ത് പറഞ്ഞാൽ ഓരോ ടൈം നിങ്ങൾ വാലറ്റിലേക്ക് ട്രാൻസ്ഫർ ചെയ്യുമ്പോൾ ഓരോ ടൈം വന്നിട്ട് കൺവേർഷൻ ചാർജസ് പിടിക്കും. സോ അതിന് ബെറ്റർ വന്നിട്ട് നിങ്ങൾ ബേസ് കറൻസി വന്നിട്ട് ഏത് കൺട്രിയിലെ നിങ്ങളല്ലോ ആ കൺട്രിയിലത്തെ കറൻസിനെ വന്നിട്ട് ബേസ് കറൻസി നിങ്ങൾ ചൂസ് ചെയ്യണം. സോ ഇപ്പോൾ ഈ വീഡിയോയിൽ നിങ്ങൾക്ക് മനസ്സിലായിണ്ടാവും ഒരു സ്കിൽ അക്കൗണ്ട് എങ്ങനെ ഓപ്പൺ ചെയ്യാൻ പറഞ്ഞ്. സോ താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് ഈ വീഡിയോ കണ്ടേ നന്ദി. അടുത്ത വീഡിയോയിൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് എന്താ പഠിപ്പിച്ച് തരാൻ പോകണ പറഞ്ഞാൽ ഒരു നെറ്റ്വർക്ക് അക്കൗണ്ട് എങ്ങനെ ഓപ്പൺ ചെയ്യാം പറഞ്ഞ് നമ്മൾ കാണാൻ പോവാണ്. സോ ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യൂ, നമ്മുടെ ചാനലിനെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യൂ. നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും ക്വസ്റ്റ്യൻസ് ഉണ്ടെച്ചാൽ കമൻറ്റ് സെക്ഷനിൽ കമൻറ്റ് ചെയ്യൂ. അടുത്ത വീഡിയോയിൽ ഞാൻ നിങ്ങളെ കാണാം. നന്ദി, നമസ്കാരം.